வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒருபொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகம் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்படும் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு கட்டாய விடுமுறை பட்டியலில் பொங்கல் திருநாள் தமிழகத்தின் எதிர்ப்பால் மத்திய அரசு நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடவடிக்கை ஜல்லிக்கட்டு பற்றி மத்திய அரசு தகவல் வறட்சி பயிர் விளைச்சல் பாதிப்பு மேலும் ஐந்து விவசாயிகள் மரணம் இழப்பீட்டுத் தொகை பெறும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல் தமிழகம் வறட்சியால் பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிலவும் வறட்சி நிலைமை பற்றிய ஆய்வறிக்கை இன்று அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் குழுவினர் இன்று தங்கள் ஆய்வறிக்கையை வழங்கினர் இதுகுறித்து முதல்வர் வெளியிட்ட அறிக்கையில் விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரி முழுமையாக ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் பயிர்கடனை மத்திய கால கடனாக மாற்றி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நீண்ட கால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஏழாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாயும் நெல் பயிர் ஏக்கருக்கு ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து ரூபாயும் மானாவரி பயிருக்கு ஏக்கருக்கு மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் கரும்பு ஏக்கர் ஒன்றுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கிராமப்புற வேலை திட்ட நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் வறட்சி நிவாரண கோரிக்கை மனு விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை செய்து கொண்ட பதினேழு விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார் அதிர்ச்சியில் உயிரிழந்த விவசாயிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிக்கை கேட்டுக் அந்த அறிக்கை கிடைத்த பின் உரிய நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் உள்பட பல்வேறு அமைப்பினர் கடும் எதிர்ப்பால் மத்திய அரசு பொங்கல் விடுமுறை நாளை மீண்டும் கட்டாய பட்டியலில் சேர்த்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தசரா விடுமுறைக்கு பதிலாக பொங்கல் திருநாள் கட்டாய விடுமுறை நாள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் கட்டாய விடுமுறை நாள் பட்டியலில் இருந்து பொங்கல் விடுமுறை நாள் நீக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கு தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் உள்பட பல்வேறு அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று வந்தன இதனையடுத்து பொங்கல் விடுமுறை மீண்டும் கட்டாய விடுமுறை பட்டியலில் சேர்த்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னதாக பொங்கல் விழா நாள் விடுமுறையை மீண்டும் கட்டாய விடுமுறை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதேபோல திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதிமுக செயலர் வைகோ ஆகியோரும் வலியுறுத்தினர் பல்வேறு அமைப்புகள் சார்பில் பொங்கல் விடுமுறை நாளை மீண்டும் மத்திய அரசின் கட்டாய விடுமுறை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண சட்ட திருத்தம் வரப்பட்டு தீர்வு காணப்பட வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஆதரவு மற்றும் எதிர்த்தரப்பினரிடம் கருத்து கேட்கப்படும் என்றும் கூறினார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தற்போது போராட்டங்கள் நடந்து வருவது தமக்கு தெரியும் என்றும் இதனை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் காளைகள் சேர்க்கப்பட்டதால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் காளைகளுக்கான தடையை நீக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இரண்டு நாளில் தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தீர்ப்புக்கு முன்பாக அரசு முடிவு செய்ய இயலாது என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே மத்திய அரசு திடீரென ஜல்லிக்கட்டு தொடர்பாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என இரண்டு நாட்களுக்கு முன் இருப்பது வேதனை அளிப்பதாக வீர விளையாட்டு மீட்பழக்கத்தை சேர்ந்த ராஜேஷ் தெரிவித்துள்ளார் இது குறித்து தொலைபேசி வாயிலாக அவர் அளித்துள்ள தகவல்களை கேட்கலாம் பொங்கலுக்கு இன்னும் மூணு நாளுக்கு தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுன்னு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையா தான் அளிக்குது ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷ காலமா இது வந்து கோர்ட்ல தான் இருக்குது இது இது வந்து தெரியாமையா மத்திய அமைச்சர்களும் சரி தமிழகத்துல இருக்க பாஜக தலைவர்களும் சரி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடக்கும் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளும் செய்வோம் குளிர்கால கூட்டத்தொடர்ல கண்டிப்பா சட்ட மசோதா தாக்கல் போகணும்னு சொல்லி அவங்க எப்படி இவ்வளவு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அப்ப தெரியாத கோர்ட்ல கேஸ் இருக்குதா இல்லையான்றது சோ மத்திய அரசை வரைக்கும் என்ன அப்படின்னா டோட்டலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் புறக்கணித்து படிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலமாக தமிழ்நாட்டுல பொங்கல் இல்லாம எல்லாருமே வந்து பொங்கல் செலிபிரேஷன் இல்லாம கோட்டலா கிராமத்துல யாருமே எந்த விதம் புத்துணர்ச்சியுமே இல்லாம இருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கு இந்த நேரத்துல மத்திய அமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கனால இப்ப அதை மீறி நம்ம இதுவுமே செய்ய முடியாது கோர்ட்ல கேஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்றது ஆறு மாசம் மட்டும் சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளி இப்ப தமிழ்நாட்டுல இருந்திருக்காது இன்னைக்கு மாணவர்கள் சமுதாயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரேலி பண்றாங்க எல்லா மாவட்டங்கள்லயும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வகுப்பு வகுப்பறை இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன மத்திய அரசு சார்பா கொடுக்கப்பட்ட அழுத்தம் தானே இவ்வளவு பெரிய ஒரு காரணத்தை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு வேகம் தானே இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லயும் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பா இருக்கு சோ மத்திய அரசை பொறுத்த இந்த மாதிரி ஒரு செஞ்ச வேலை வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையா தான் அளிக்கும் இலங்கை சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓரு தமிழக மீனவர்கள் இன்று மாலை காரைக்கால் வந்து சேர்ந்தனர் இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஐம்பத்தி ஓரு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது இவர்களில் இருபத்தி ஏழு பேர் ராமேஸ்வரத்தையும் பனிரெண்டு பேர் புதுக்கோட்டையையும் ஏழு பேர் தூத்துக்குடியையும் ஐந்து பேர் பாம்பனையும் சேர்ந்தவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த இந்த ஐம்பத்தி ஓரு மீனவர்களும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு விடுதலை செய்யப்பட்டனர் விடுவிக்கப்பட்ட பேரும் இந்திய கடற்படையிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டனர் இவர்கள் அனைவரும் இன்று மாலை காரைக்கால் வந்து சேர்ந்தனர் வறட்சி காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மேலும் ஒரு விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள கவுந்தாபாடி வேளாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி இவர் கடந்த ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் டிராக்டர் வாங்குவதற்காக விவசாய கடன் பெற்றுள்ளார் மேலும் தனியார் நிதி நிறுவனத்திடமிருந்து கறவை மாடு வாங்குவதற்கும் கடன் பெற்றுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக இவர் நிலத்தில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் கருகியதால் மகசூல் பெற முடியாமலும் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையிலும் தவித்து வந்தார் இதனிடையே கடனை தர வலியுறுத்தி கடந்த வாரம் வங்கி மேலாளர் மற்றும் தனியார் நிதி நிறுவனமும் மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனவேதனை அடைந்த விவசாயி பழனிசாமி இன்று அதிகாலை அவருடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்களும் விவசாய சங்க நிர்வாகிகளும் வங்கி அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இன்னைக்கு மழையே இல்லாமல் மிக வறண்டு போய் தமிழ்நாடே காஞ்சி போச்சு ம வறண்டு போச்சுங்கிற அறிவிப்பை மாநில அரசு அறிவிக்கிற சூழ்நிலையில் கடன் வசூல கடுமையாக பண்ணதுனால அவர் மனநில உளைச்சலில் இறந்துட்டார் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்து வறட்சி நிவாரணங்களை முறையாக அனைத்து விவசாயிகளுக்கும் வருமாறு வழங்கி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த சூழ்நிலையை கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் நேரிட்டுள்ள வறட்சி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் சிமிலி நடுப்படுகையை சேர்ந்த விவசாயி மாரிமுத்து பற்றிய குடும்பத்தை சேர்ந்த இவர் ஒரு ஏக்கர் விவசாயம் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சம்பா சாகுபடி செய்து வந்தார் இதனிடையே போதிய தண்ணீரின்றி சம்பா சாகுபடி பாதியில் நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் கவலைப்பட்ட விவசாயி மாரிமுத்து பெற்ற கடனை எப்படி திருப்பி செலுத்துவது என மன உளைச்சலில் இருந்து வந்தார் மேலும் தினசரி வயலுக்கு சென்ற அவர் கருகி வரும் பயிர்களை கண்டு வேதனையடைந்த நிலையில் மன அழுத்தம் காரணமாக மாரடைப்பால் உயிரிழந்தார் ஒரு ஏக்கர் நிலம் தெளிச்சிருந்தாங்க தண்ணி அரைச்சி அது கருவி போயிட்டு மேலே ஊற்று கருவிப்பேட்டு அதை பார்த்துட்டு வந்து குழம்பிகிட்டு இருந்தாங்க திடீர்னு மயக்கம் வந்து மாரடைப்பு ஏற்படுற மாதிரி இருந்தது நூற்றி எட்டு கடிச்சதை வந்து ஏற்றி பார்த்தாங்க பார்த்தோன்னே இறந்ததாக சொன்னாங்க ரொம்ப மிகவும் கஷ்டப்படுற குடும்பம் அதனால் அவங்களுக்கு இந்த அரசு நிதி உதவினை செய்ய வேண்டும் கேட்டு இதனிடையே திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோட்டூர் கிராமத்தில் கருப்பண்ணன் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே விழுந்த மாவடியில் வைரப்பன் என்ற விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கீழமணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வீரப்பன் என்பவர் தனது விளைநிலத்தில் நெற்பயிர்கள் கருகியதைக் கண்டு மனமுடைந்து காணப்பட்டார் இந்நிலையில் இன்று வயலுக்கு சென்ற அவர் வாடிய பயிரைக் கண்டு வேதனையில் அங்கேயே மயங்கி விழுந்துவிட்டதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் இழப்பீட்டுத் தொகையினை பெறும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார் இது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார் பருவமழை பொய்த்ததின் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக தமிழக அரசு அறிவித்ததுடன் விவசாய வரி மற்றும் நிலவரி அனைத்தையும் ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் வறட்சி பாதித்த பகுதிகளை கணக்கெடுத்து நெல் பயிர் ஏக்கருக்கு ஐந்தாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் என்றும் மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் மூன்றாயிரம் என்றும் அறிவித்திருப்பது போதுமானதாக இல்லை என்றும் அதனை உயர்த்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இழப்பீட்டினை விவசாயிகள் தாமதமின்றி பெறுவதற்கு வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோரின் நேரடி பார்வையில் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் இழப்பீட்டினை விவசாயிகளுக்கு விரைவாக பெறுவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜூலைக்கு பிறகு பருவமழையோ அல்லது ஆற்று பாசனமோ நிலத்தடி நீர் இல்லாத சூழ்நிலையில் விவசாயிகளால் மீண்டும் பயிர் வைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு மகசூல் பெற இயலாது என்பதால் மத்திய கால கடன் என்பதற்கு பதிலாக நீண்ட காலக்கடன் என மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் மாநிலம் முழுவதும் வழுக்கிறது போராட்டம் விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன அரசு மற்றும் தனியார் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்கள் அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ நேரில் ஆஜராகி வாதாடினார் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்கள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வைகோ வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனு தொடர்பாக நீதிபதிகள் செல்வம் கலையரசன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ நேரில் ஆஜராகி வாதாடினார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கருவேல மரங்கள் அகற்றுவதற்கு உத்தரவிட்ட நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் மத்திய அரசால் கொண்டு வர இயலாது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை தெரிவித்த அவர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தமிழக அரசு அரசாணை ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றால் அதற்கு மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரவு தெரிவிக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மாணவ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய மருத்துவக் கழகம் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு நீட் தேர்வை எழுத வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவின்படி கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் இதனை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர் மருத்துவ ஆணையத்தின் வரைவு விதிமுறைகளின் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதால் தமிழகத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை என கருதப்படுகிறது எனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மதுரையில் மருத்துவ மாணவ மாணவிகள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி சிவகங்கை மாவட்டம் அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிராவயல் ஆண்டுதோறும் தை மாதத்தில் மஞ்சுவிரட்டு நடத்தப்பட்டு வந்தது உச்சநீதிமன்ற தடையை அடுத்து மஞ்சுவிரட்டு நடத்தப்படவில்லை தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்தப்படும் நிலையில் சிராவயலில் மஞ்சுவிரட்டு நடத்தப்படும் திடலில் அனைத்துக் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்பட்டது இதில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் மதுரை கல்லூரி மாணவர்கள் திரளானோர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை கல்லூரியை சேர்ந்த திரளான மாணவ மாணவியர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி பேரணி நடத்தினர் கல்லூரி முன்பிருந்து தொடங்கிய பேரணி ஜெய்ஹிந்தபுரம் ஜீவா நகர் வழியாக மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தது பேரணியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் சென்றனர் பின்னர் மாணவர்களை முழக்கங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் பொங்கல் விடுமுறையை விருப்ப விடுமுறையாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் எழுப்பினர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற வலியுறுத்தி சேலம் நகரில் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து வயலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அங்கு வந்த காவல்துறையினர் மாணவ மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் தமிழ்நாடு இளைஞர் மற்றும் மாணவர் பேரமைப்பு சார்பில் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு மாணவர் மற்றும் இளைஞர் பேரவையின் சார்பில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக சமூக வலைதளங்களில் அறிவித்திருந்தனர் இந்த அழைப்பை ஏற்று ஒன்று திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்காவிட்டால் தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் என்று எச்சரித்தனர் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி புதுச்சேரியில் கல்லூரி மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலை மறித்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படும் பட்சத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இனி எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் வழங்கும் வேந்தர் டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தகக் காட்சி சிறப்பு செய்தி நாற்பதாவது ஆண்டாக நடத்தப்பெறும் சென்னை புத்தக காட்சியில் இப்போதுதான் முதன்முறையாக அரசு சார்பிலான இந்து அறநிலையத்துறை அரங்கை அமைத்து புத்தகங்களை விற்கிறது மக்களின் வரவேற்பை பெரிதும் பெற்று அரங்கில் எதிர்பாராத அளவுக்கு நூல்கள் விற்பனையாவதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சென்னை புத்தக காட்சியில் ஆன்மீக தொடர்பான புத்தகங்களை விற்கும் அரங்குகள் நிறைய இடம் பெற்றிருக்கின்றன இந்து அறநிலையத்துறையின் அரங்கில் கோவில்கள் பற்றிய ஏராளமான நூல்கள் விற்கப்படுகின்றன அரங்கில் மாவட்ட வாரியாக முக்கிய திருக்கோவில்களை பற்றிய தகவல்கள் தல வரலாற்று புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாவதாக திருக்கோயில் பதிப்பாசிரியர் ஜே சசிகுமார் தெரிவிக்கின்றார் கோயில் வரலாறுகள் தல வரலாறுகள் இதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வழிகாட்டிகள் இதெல்லாம் எல்லாருமே இணையத்திலேயே பார்க்குற ஒரு வழிமுறை இருக்கு அதனால குறைவான நூல்களை பதிப்பித்து மக்கள் பார்வைக்கு முதல் ஒரு பரிசோதனை முயற்சியாக வைக்கலாம்னு ஒரு திட்டமிட்டாங்க அது இப்போ மக்கள் பார்வைக்கு முன் வச்சோம் மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது வரலாறு வந்து எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மக்கள் எல்லாரும் வந்து சொல்கிற ஒரே கருத்து என்னென்னா அறநிலையத்துறை வந்து இத்தனை வருஷமாக கடவுளையே பார்த்துட்டு இருந்த அறநிலையத்துறை இப்போ மக்கள் பக்கம் திரும்பி இருக்குது புதுசாக ஸ்டால் அமைச்சிருக்கிறது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க சென்னை புத்தக காட்சியில் பாரதி புத்தகாலயத்தில் எண்ணற்ற உலக அளவிலான அரசியல் வரலாற்று நூல்களும் பொருளாதார மாற்றங்கள் பற்றிய புதிய வெளியீடுகளும் இடம்பெற்றுள்ளன நோபல் பரிசு பெற்ற நிச்சயமற்ற பெருமை மொழிபெயர்ப்பு நூல் அதிகளவில் அளவில் விற்பனையாவதாகவும் மத்திய கால இந்திய அரசியல் அமைப்பு உள்பட பல்வேறு புத்தகங்கள் புதிய வரவுகளாக பெற்று இருக்கின்றனர் என்றும் பதிப்பாசிரியர் ராஜன் குறிப்பிடுகிறார் அரசியல் பொருளாதாரம் வரலாறு போன்ற எல்லாத்துறைகளிலும் தமிழின் முக்கியமான பல நூல்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற நிச்சயமற்ற பெருமை என்ற இந்தியாவினுடைய பொருளாதார சமூக முரண்பாடுகள் பற்றிய புத்தகத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோஷம் மங்கையில் ஆருந்திரா தரிசனத்தையொட்டி பச்சை கல்லால் ஆன நடராஜர் சிலைக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது திரு உத்தரகோஷம் மங்கையில் உள்ள அருள்மிகு மங்களநாதர் திருக்கோவிலில் இருக்கும் நடராஜர் சிலை அதிர்வுகளால் பாதிக்கப்பட்டு விடக்கூடிய கல்லால் உருவாக்கப்பட்டது ஒளி ஒளி அதிர்வுகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டு முழுவதும் நடராஜர் சிலைக்கு சந்தனம் பூசப்படுகிறது ஆருந்திரா தரிசனத்துக்காக மட்டும் சந்தன காப்பு களையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுகின்றன இன்றும் காலையில் சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜருக்கு முப்பத்தி இரண்டு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வரும் பக்தர்கள் நடராஜரை தரிசனம் செய்து வருகின்றனர் வேந்தர் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி இணைந்து நடத்தும் மணம்போல் மாங்கல்யம் எனும் நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நாளை நடைபெறுகிறது மணம்போல் மாங்கல்யம் எனும் சுப நிகழ்ச்சி ஒன்றை வேந்தர் தொலைக்காட்சியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து நடத்தி வருகிறது வேலூர் திருச்சி கும்பகோணம் பவானி கூடுதுறை கோயம்புத்தூர் கரூர் மதுரை ஆகிய ஊர்களில் ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான இளம் தலைமுறையினர் பங்கேற்று பயனடைந்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக நாளை காலை பத்து அளவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள பெத்தவநல்லூர் அருள்மிகு மயூராநாதர் திருக்கோவிலில் மணம்போல் மாங்கல்யம் நிகழ்வு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை முனைப்புடன் மேற்கொண்டுள்ள வேந்தர் தொலைக்காட்சி குழுவினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் என்பதால் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் ஊக்க தடை நீக்கம் மீண்டும் களம் இறங்குகிறார் மரியா ஷரப்போவா விவரம் விளம்பர இடைவேலுக்கு பெற செய்திகள் தொடர்கின்றன ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் போது ஊக்கமருந்து உட்கொண்டதாக பதினைந்து மாதங்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷெரப்போவா மீண்டும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளார் கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டென்னிஸ் போட்டியின் போது மரியா ஷெரப்போவா ஊக்கமருந்து உட்கொண்டதாக கூறி உலக ஊக்கமருந்து தடுப்பு கழகம் பதினைந்து மாதங்கள் போட்டியில் விளையாட தடை விதித்திருந்தது குடும்ப மருத்துவர் அளித்த மாத்திரைகளை உட்கொண்டு வந்ததாக வேறு எந்த ஊக்க மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை என சர்வதேச டென்னிஸ் சங்கத்திற்கு மரியா ஷெரப்போவா கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இதனை விசாரித்த இந்த கழகம் ஊக்க மருந்து தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் மீண்டும் போட்டியில் விளையாட அனுமதி வழங்கியதுடன் தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது பதினைந்து மாதத்திற்கு பிறகு வரும் ஏப்ரல் மாதம் உள்ள பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸில் விளையாட திட்டமிட்டுள்ளார் மீண்டும் தமிழகம் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்படும் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு கட்டாய விடுமுறையை பட்டியலில் பொங்கல் திருநாள் தமிழகத்தின் எதிர்ப்பால் மத்திய அரசு நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடவடிக்கை ஜல்லிக்கட்டு பற்றி மத்திய அரசு தகவல் வறட்சி பயிர் விளைச்சல் பாதிப்பு மேலும் ஐந்து விவசாயிகள் மரணம் இழப்பீட்டுத் தொகை பெறும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் டாக்டர் பாரிவேதர் வலியுறுத்தல் இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு கண்ணுரங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்